அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமதன் பி தவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே மற்றும் அன்பர்களே, நாம் தீய உலமாக்களுடைய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் பார்த்து வருகின்றோம். அதை பற்றி நமது சான்றோர்கள் எல்லாம் என்ன கூறினார்கள், இமாம்கள் எல்லாம் என்ன கூறினார்கள் என்பதாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். சென்ற தொடரிலே சில கவிதைகளிலே, கவி நயங்களிலே அவர்களுக்கு கூறப்பட்ட உபதேசங்களை எல்லாம் கண்டோம். இன்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வாழ்விலே அவர்கள் பெற்ற ஒரு நிகழ்வை அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு முறை நான் மக்காவிலே ஒரு கல்லுக்கு அருகாமையிலே நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த கல்லிலே எழுதப்பட்டிருந்தது, என்ன நீங்கள் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும் என்பதாக அந்த கல்லிலே எழுதப்பட்டிருந்தது. உடனே நான் அதை திருப்பி பார்த்தேன். அப்போது அந்த கல்லிலே அந்த இடத்திலே எழுதப்பட்டிருந்தது, அந்த பிமா தஅலமு லா தஅமல் ஃபகைஃப தத்லுபு இல்ம மா லம் தஅலம் என்பதாக எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் எத்தனையோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த விஷயத்தையே நீங்கள் அமல் செய்யாமல் இருக்கிறீங்க. அப்போ இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எந்த கல்விகளை நீங்கள் போய் தேடிட்டு இருக்கிறீங்க, தேடுறதை விட்டு நீங்கள் எதை அறிஞ்சுக்கிறீங்களோ அதை முதலில் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்பதாக அந்த கல்லிலே எழுதப்பட்டிருந்தது. அப்போது இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பதாகவே ஏற்கனவே என்னை ஒரு கல்லிலே எழுதப்பட்டிருக்கின்றது, என்னை திருப்பி பாருங்கள், நீங்கள் படிப்பினை பெறுவீர்கள் என்பதாக எழுதப்பட்டு அதற்கு பிறகு அது ஒரு மறைவிடங்களிலிருந்து அது வெளியாக்கப்படுகின்றது. அப்போது அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காக இந்த சம்பவங்களை கொண்டு வருகின்றார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாவது, இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அற்புதமான சில கேள்விகளை கேட்குறாங்க. கம் மிம் முத்தக்கிரின் பில்லாஹி நாசின் இல்லாஹி, எத்தனையோ உபதேசம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹை பற்றி மணிக்கணக்கிலே பேசக்கூடிய எத்தனையோ உபதேசிகள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹை அவர்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். பிறர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், அல்லாஹை பற்றி நினைவூட்டுகின்றார்கள், ஆனால் இவர்கள் அல்லாஹை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். கம் மிம் முஹவ்விஃபின் இல்ல பில்லாஹி ஜரி உன் அலல்லாஹி, அல்லாஹிற்கு அஞ்சி நடங்கள் என்பதாக எத்தனையோ நபர்களிடம் அல்லாஹனுடைய பயங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே தைரியமானவர்களாக இவர்கள் துணிந்து எல்லா தவறுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கம் மிம் முகர்ரிபின் இலல்லாஹி தஆலா பஈதுன் மினல்லாஹி தஆலா, எத்தனையோ நபர்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அல்லாஹிற்கு அருகாமையில் ஆக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், இவர்கள் அல்லாஹ்விடம் தூரமாகி கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ கம்மின் தாயின் இலல்லாஹி தஆலா ஃபார்வன் மினல்லாஹி தஆலா, எத்தனையோ நபர்கள் அல்லாஹின் பக்கம் வாருங்கள், அல்லாஹனுடைய பக்கம் வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார்கள். அத்தனை அழைப்பாளர்கள் நிறைய நபர்கள் அல்லாஹை விட்டும் இவர்கள் விரண்டோடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கம்மின் தாளின் கிதாப் அல்லாஹி முன்சலிஹுன் ஆயாத் இல்லாஹி தஆலா, எத்தனையோ வேதத்தை ஓதக்கூடிய நாவுகள் எல்லாம், அந்த நாவுகளை கொண்ட மனிதர்கள் எல்லாம், நிறைய நபர்கள் வேதங்களை ஓதுகின்றார்கள், ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக, அதை விட்டும் திரும்பக்கூடியவர்களாக, திரும்பிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக ஹஸரத் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்லித்தராங்க. அப்போ பேச்சுகளின் மூலமாக எதுவும் இல்லை, அது நம்முடைய செயல்முறையிலே வர வேண்டும். பேச்சிலே அல்லாஹின் பக்கம் இழுக்கிறார்கள், ஆனால் இவருடைய செயல்களோ அல்லாஹின் பக்கம் இருந்து இவர்களை தூரப்படுத்துகின்றது என்பதாக ஒரு விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. லக்கத அழபனா ஃபி கலாமினா, நாங்கள் எவ்வளவோ தெளிவாக அழகாக பேசி பழகிருக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து அதில் நல்ல பிழை இல்லாமல் நல்ல விதமாக மிக உச்சரிப்போடவும் மிகவும் நாகரிகத்தோடவும் கேட்பவரெல்லாம் ரசிக்கும்படியும் மிக அழகாக பேச பழகி இருக்கின்றோம். வல்ல ஹன்னா ஃபி அமாலினா ஃபலன், ஆனால் எங்களுடைய செயல்களிலே அந்த நயம் எங்களிடத்திலே வரவில்லை. நாங்கள் எந்த அளவு உயர்ந்த விதமாக பேசினோமோ அதே அளவு நாங்கள் எங்களுடைய செயல்களிலே கொண்டு வந்திருக்கிறோமா என்று பார்த்தால் நாங்கள் செயல்களிலே எத்தனையோ பிழைகள் செய்கின்றோம், அதிலே நாங்கள் நாகரிகமாகவில்லை என்பதாக இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது செயல்களிலே ஒரு மனிதர் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் சொல்கள் எல்லாம் ஆதாரமாக இருக்கின்றது. மேலும் அவுசாயி
அல்லாமா ஹவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதருக்கு அதிகமாக சிறப்பாக பேச வேண்டும் என்பதிலே, அதிகமாக பேசுவதிலே அவர் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து ஹுஷு அல்லாஹ்வுடைய பயம் வெளியேறி விடுகின்றது. ஏனென்றால் அவர்கள் பிறருக்கு சொல்வதற்காக, பிறரிடம் அழகாக அதை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் அந்த விஷயத்தை செய்கின்றார், பேச்சுகளை வளர்த்து கொள்கின்றார். ஆனால் அவர் தங்கள் அந்த பேச்சை வளர்க்கக்கூடிய அந்த சமயத்திலே தங்களது உள்ளத்தை அதன் பிரகாரம் இறைவனின் பக்கம் சேருகின்றதா என்ற அந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றார். அல்லாஹ்வுடைய ஹுஷு எனப்படக்கூடிய அந்த பயத்திலிருந்து அவர் வெளியேறி விடுகின்றார் என்பதாக அல்லாமா உசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தராங்க. ஐந்தாவது ஒரு விஷயம், மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு கனம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக இவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு கனம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்களிலிருந்து நிறைய பேர்ட ஹதீஸ்களை படைச்சிருக்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஹதீஸுகள்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. சொல்லி தரும்போது 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள்கிட்ட அமர்ந்து நான் பல ஹதீஸுகளை படிச்சிருக்கிறேன். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, குன்னானு தர்ரிசுல் இல்மஃபி மசீத் குபா, குபா பள்ளிவாசலில் அந்த மசீத் குபாவில் உட்காந்து நாங்கள் அவங்கள்ட்ட ஓதிட்டு இருப்போம். அப்போ அவங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க அந்த சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, நாயன் சல்லாஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த மசீத குபாவில் நாங்கள் உட்காந்து நிறைய கல்விகள் கற்றுக்கொண்டிருப்போம். அப்போ சல்லாஸ் அவங்க தங்களுடைய வீட்டிலிருந்து தங்களுடைய இடத்துலேருந்து வெளியே வருவாங்க. இது ஹரஜாலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லமு மாஷி அழுத்தும், நீங்கள் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லமு மாஷி அழுத்தும் அந்த அல்லமு, நீங்கள் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றீர்களோ அது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். எழுதிருக்குமுல்லாகு ஹத்தா தாமலும், ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவு கல்விகள் கற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் அதன் பிரகாரம் அமல் செய்யும் வரை அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய கூலியை தரமாட்டான் என்பதாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நிறைய சஹாபாக்களிடமிருந்து அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்பதாக அப்துர் ரஹ்மான் இப்னு கனம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்ததாக மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தராங்க. இப்படியெல்லாம் ஒரு 5 விஷயங்களை பார்த்துவிட்டோம். ஆறாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஒரு அற்புதமான உதாரணத்தை கொண்டு விளக்குகின்றார்கள். மசலுல்லதி அல்லமுல் இல்ம வலாய் அமல் பிஹி, ஒரு மனிதன் நிறைய கல்வி கற்கின்றார் ஆனால் அதன் பிரகாரம் அமல் செய்யவில்லை. இவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா, மசலி இம்ராயத்தின் ஜனத், ஒரு விபச்சாரம் ஜனத்து ஃபிசிதி, ரகசியமாக இருக்கக்கூடிய சமயத்திலே விபச்சாரம் செய்கின்றார் அல்லவா, அந்த ஒரு பெண்மணியை போன்றவள் தான் இந்த ஆலிமும், இந்த அறிஞர் ஒரு விபச்சாரிக்கு சமமானவர். ரகசியமாக விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணிக்கு சமமானவர். அந்த ரகசியமாக அவர் ஜினா செய்தது, அவர் விபச்சாரம் செய்தது எப்படி ஆகிவிடும், ஹமலத், அதன் மூலமாக அவர் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கக்கூடிய அந்த கர்ப்பமாகி விடுவார். இவருடைய இவர் மறைத்த மறைவிலே தான் இவர் ஜினா செய்திருப்பார், விபச்சாரம் செய்திருப்பார். ஆனால் இவருடைய அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கர்ப்பம் என்பது இவரை வெளியாக்கிவிடும், இவரை ஜினா செய்தால் என்பதாக இவரை காட்டி கொடுத்துவிடும், இவள் இழிவுபட்டவளாக ஆகிவிடுவார். இதே போன்றுதான் கற்று அதன் பிரகாரம் அமல் செய்யாத அந்த அறிஞரும் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித்தராங்க. எப்படி இவருக்கு எப்போது கேவலம் ஏற்படும், ஒரு பெண்மணி ரகசியமாக ஜினா செய்கின்றாள் என்றால், விபச்சாரம் செய்கின்றாள் என்றால் அவளுடைய கர்ப்பம் அவளை காட்டி கொடுத்துவிடும். இந்த ஆளுமை யார் காட்டி கொடுப்பார் என்பதாக அவள் விளக்கம் தருகின்றார்கள். இப்போ கதாலிக்க மன்லாய் அமல் பி அழிமிகி, ஒரு மனிதர் கல்வி கற்று அதன் பிறகு அமல் செய்யவில்லை என்றால் அவருடைய நிலைமையும் இவ்வாறு தான் வரும். எஃப்லஹுல்லாஹு தஆலா யௌமல் கியாமதி அலா ரூஸில் ஷஹத், நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களும் மக்களில் ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே அல்லாஹு தஆலா, தோ இந்த ஆளும் இருக்கின்றாரே, இந்த அறிஞர் இருக்கின்றாரே, இவர் தான் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யாத மனிதர் என்பதாக அல்லாஹு தஆலா அவரை கேவலப்படுத்தி விடுவான் என்பதாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இதுபோன்று கற்று அதன் பிறகு அமல் செய்யாமல் நாளை அல்லாஹ்விடத்திலே அந்த கேவலத்தை வாங்கக்கூடிய மனிதர்களாக ஆக்காமல் அல்லாஹு தஆலா நம்மை உயர்ந்த மனிதர்களாக ஆக்கி தர வேண்டும் என்ற துஆவோடு இந்த தொடரையும் முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் இதே போன்று உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் இதனுடைய விளைவுகள், கற்று அதன் பிரகாரம் அமல் செய்யாத மனித ஆளுமைகளுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அவள் சொல்லித் தருவதையும் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.